மகேந்திர நாடக கதையை எல்லா கதையும் கேளுங்க, நீங்க எல்லா கதையும் கேளுங்க, பார்க்க வேண்டாம், எல்லா கதையும் கேளுங்க. கேட்டுட்டு ஏதாவது நல்ல கதை இது ரெண்டு இருக்குங்க, இதை எடுக்கலாமா சொல்லுங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க ராதாரவி சார், உங்களை தான் கேட்பேன் நீங்க சொல்லணும்னு. நான் இவையில இருக்கிறதுனால இல்லை, அதுலயே சிறந்த கதைகள் இருக்கு. ஏன்னா இவன் நாடகம் பூரா பல பய பார்த்து திருடிட்டான், பல பய பார்த்து திருடிட்டான். நான் பார்க்க இந்த ரூபாய்க்கு மூணு குறைக்கெல்லாம் சங்கர் கிட்ட உட்காந்துருப்பான், சின்ன பயத்தை நம்ம டேரக்டர் சங்கர் இந்த பெரிய படம்லாம் எடுக்கிறாரு, அவங்க வந்து தில்லராஜன் டூப்ல நடிச்சுட்டு இருப்பான். அதனால நாடகம் வந்து உட்காருவாப்புல அந்த தம்பி பார்த்துட்டு அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகி அன்னைக்கு ஆரம்பிச்ச டியூவல் கேரக்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் தான் படமே. எல்லா படமுமே ரூபாய்க்கு மூணு கொலை தான். நான் அடிச்சு சொல்றேன்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து ஃபைட் பண்ண முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரிய போறான்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நாடகத்தில் எத்தனை விஷயங்களை தமிழ் சினிமாவில் திருடியிருக்காங்கன்னு பாருங்க நீங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணக்கூடியவர் மகேந்திரன். அவங்க அப்பா இஸ் அ கிரேட் மேன், அவர் சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு அவருக்கும் இதுவாக இருக்குன்னு. இப்போ நான் கூட சொன்னேன், ஏன்டா நம்ம வந்து முன்னாடியே எல்லாரையும் பேச வச்சிடலான்னு கூட சொன்னேன், ஏன்னா ஜனங்க ஏற்றி போயிடுவாங்கிறான்னு சொன்னேன். பட் இருந்தாலும் உடல்ல ஃபுல்லாக நாடகத்தை முடிச்சுட்டு அவர் பேச விட்டான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவார் நாடகம் குட்டைக்கு ஃபுல்லாக விழுங்க, நாடகத்தை அப்புறமா தேர்ட் பில் அடிக்கலாமான்னா முதல்ல அறிவு சேருக்கு வரட்டும், அப்புறம் உட்காந்தவனுக்கு வரட்டும் சொல்லுவார். இங்கே சொல்கிறேன், ஆச்சரியப்படுவேன் நான் சொல்லுவார், பத்து மணி அளவில் சொல்லு எப்போ வேணாலும் அடிப்பேன், பத்து மணிக்குன்னா பத்து மணி தான் பெல் அடிக்கும் அப்படி சொல்லுவார். அதே போல் ஏன்னா நாடகம் மட்டும் ரசிகனைத்தான் உருவாக்கும், சினிமா மட்டும்தான் வெறியனை உருவாக்கும். இது எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் நான். ஏன்னா பாருங்கள், பார்த்திபாவெல்லாம் பேசுகிறம்போது சுப்ரி பற்றி சொல்கிறாங்க. எனக்கு சுப்ரி தெரியும், எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட்டுங்க, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் மான் பிள்ளை இல்லையா, அவனை பீட் பண்ணவே முடியாது, சாப்பிடுவான். இல்லை மகேந்திரன் வந்து அவருடைய கம்பெனி அவர் ஹீரோன்றதுனால ஒட்டு வைப்பான், இல்லைன்னு மேஞ்சிருவான் எல்லாரையும். அவன் நடிகத்திலையுமே பயந்து ஒரு ஆளாக்கு, அவரே நடிகத்தில் நடிக்கும் போது பயந்தார் இந்த சுப்ரியை பற்றி கொண்டாடுறத கூட கூட அப்படியே அப்படியே கூப்பிட்டு போடான்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ டேஞ்சரான ஒரு ஆக்டர். இதெல்லாம் நான் வந்து ஸ்கூல் ஆஃப் மகேந்திரன் தயாரிப்பு பூரா அவன் அந்த புள்ளெல்லாம் நல்லா நடித்தான் போகிறாங்க, நடிச்சிருவேன் எவ்வளோ கேட்ட வார்த்தையில் வாங்கினான் திட்டு, அது அவனுக்கு தான் தெரியும் கடவுளே. நாங்கள் நல்லா நடித்தாலே திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம், அது அது இவங்க அப்பா இருந்தால் நான் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இவன் தான் ராஜா, ஒன்றும் செய்ய முடியாது மகனே, நல்லா நடித்தாலும் திட்டுவான். ஏன்னா நீ நல்லா நடிச்ச பாருங்க அதுக்கு தண்டா அப்படி சொல்லிட்டு போயிடுவான், நல்லா நடிக்கலனாலும் திட்டுவாங்க, எதுக்கு திட்டுறான்னே தெரியாது. ஆனால் உண்மையை சொல்கிறேன், நாடகம் சென்சிபிள் நாடகம்னா ஒன்லி யூஏ மட்டும்தான் சென்சிபிள். நான் நடித்ததுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், எங்கள் நாடகம் பார்த்தேன் பிரமாதமான நாடகம், ஒரு நேரத்துக்கு கூட அந்த வினோத் தான் இதை பண்ணியிருப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒரு அழகான விஷயம் பாக்கியராஜன் சொன்னது கரெக்ட், நாடகத்தை பார்த்து எல்லாமே எப்படி எழுதுறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. அது உண்மையிலே அவர் வந்து எழுதலாம், ஏன்னா அவர் நினச்ச அவரெல்லாம் எழுதினார்னா சந்தோஷமாக இருக்கும். அம்பிகா சொல்லிச்சு நான் நடிக்க போகிறேன் மகேந்திரன் சொல்லு, நீ பாபா ரிகர்சலுக்கு வந்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நல்ல மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களையெல்லாம் அழைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ கூட மகேந்திரன் சொல்லும் அந்த லிஸ்ட்டு எடுங்கடா வரிசைப்படுத்திங்கடான்னு சொன்னான். இப்போ அது எவ்வளோ தூரம் நம்பி இருக்கான் பாருங்க, இந்த என்ன அரிசியை இதுதான் சொல்கிறாங்க, லிஸ்ட்டு எடு வரிசையாக போடுன்னு சொல்கிறாங்க, அதை யாரும் ஒத்துக்க மாட்டோம் இல்லை. அது எனக்கு தெரியாது, எல்லாம் அறிவாளிங்க உங்களுக்கு என்ன மேலே நீங்கள் அறிவாளிகள் நான் வச்சு ஆதாரமாகறேன். இதனால லிஸ்ட்டு சொல்லிது இதுதான் ஒன்று, எப்பவுமே எவ்வளோ பேர் இருக்கிறோம்னு. இதான் முதல் முறையாக இந்தியாவுக்குள்ள பிரச்சனையே வர்றது. என்னை வந்து கேட்குறான் சார், என்ன ஏன் என் கோவப்படுற, எங்கள் அப்பா பேரை கேட்குறான். அப்பா பேரை கேட்டால் தப்பா, சொல்ல வேண்டியது தானே அப்பா பேரை, இல்லை இல்லை அதே விட சார் கேட்குறான். அதனால் இதெல்லாம் புரியாமல் கற்றுவர்கள் புரியாமல் தூண்டிவிடுவோம், அதை பற்றி நான் வரல. இருந்தாலும் எதுலையுமே வரிசைப்படுத்த வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டது மகேந்திரன் அவர்கள், அதனால் அவரை நான்
பாராட்டி இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை தயவு செய்வது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துக்கலாம், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துக்கலாம். மகேந்திரெல்லாம் அவன் அம்மா அதை பெருமை புகழ உட்காந்துருக்கிற மாதிரி போட்டோ வச்சு தான் நடத்துகிறான், அதனால தான் நல்லா இருக்கான் மகேந்திரன். அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தாய் தந்தையரை காப்பாத்துங்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய தந்தையார் நடிகர் ராதாவின் சார்பாக, என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாவின் சார்பாக அவருடைய ஆசையோடு விடைபெறுகிறேன், நன்றி.